அனைவரும் தங்களை உயிர் கைகளை உயர்த்தி கோஷத்தை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்தியாவிலே கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு புதிய கிளர்ச்சி என்னவென்று சொன்னால், பெண்கள் அணியக்கூடிய இந்த ஹிஜாபை அவர்கள் இனி அணியக்கூடாது. இதுவரையிலேயும் இந்த பாசிச பாஜக அரசாங்கம் ஆட்சி கட்டில் அமைந்ததில் இருந்து இன்று வரையிலேயும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறையை அவர்கள் கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் ஒரு தடவைக்கு மேல் கொத்து போடக்கூடாது என்பது நபிமொழி. இந்த பாசிச பாஜக அரசாங்கம் ஆட்சி கட்டில் அமைந்து அமர்ந்ததில் இருந்து இன்று வரையிலேயும் முஸ்லிம்களை ஒரு கிள்ளிக்கிரையாக நினைத்து ஆட்சியை அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு முறை அமைதியாக இருக்கலாம், இரு முறை அமைதியாக இருக்கலாம். இப்போது கிளம்பியிருக்கக்கூடிய இந்த சர்ச்சையிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் இதற்கு மேல் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. இப்பொழுது நாம் இன்று கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இதற்கான கிளர்ச்சி எழுந்திருக்கிறது. இன்ஷால்லா இந்தியா முழுவதும் இதற்கான கிளர்ச்சி உருவாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுபோக நாம் ஒவ்வொருவருமே பாட புத்தகத்தில் படித்திருப்போம், தீண்டாமை என்பது பெருங்குற்றம், தீண்டாமை என்பது பாவச்செயல், தீண்டாமை என்பது மனித நேயம் அற்ற செயல் என்பதை நாம் படித்திருப்போம். இந்த பூமியிலே இந்திய நாட்டிலே முதல் முதலில் தீண்டாமை கொண்டு வந்தது யார்?
நான் சூத்திரன் நீ சூத்திரன் நான் மேல் ஜாதிகாரன் நீ கீழ் ஜாதிகாரன் நீ இந்த தெருவிலே வரக்கூடாது நாங்கள் மட்டும்தான் இந்த தெருவிலே நடப்போம் நீ உங்கள் பிணத்தை கூட இந்த தெருவிலே கொண்டு வரக்கூடாது என்று பாசிச பௌவர்கள் தான் இந்த இந்திய திருநாட்டிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற தீண்டாமை ஒடுக்குமுறையை கொண்டு வந்தார்கள் தற்போது ஜனநாயக நாடு என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக நாடு என்றுதான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயுமே அவர்கள் சிறிய அளவாக இருந்தாலும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் அவருடைய அஜெண்டாக்களையும் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் கையில் தான் ஆட்சி இருக்கிறது நாங்கள் தான் நீதித்துறையிலேயும் இருக்கின்றோம் ஆட்சி கட்டிலேயும் இருக்கின்ற என்ற ஒரு திமிரினால் அவர்கள் தற்போது நம்மை அடக்குமுறையிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தீண்டாமை என்றால் என்ன நீ இந்த தெருவில் வாழக்கூடாது என்பது மட்டும் தீண்டாமை கிடையாது ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ்வதற்கு அவன் பிறந்ததில் இருந்து அவனுக்கான உரிமை என்று ஒன்று இருக்கிறது ஒன்று அவனுடைய உடை மற்றொன்று அவனுடைய உணவு மூன்றாவது அவனுடைய உறைவிடம் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த பாசிச அரசாங்கம் இந்த பூமியில இந்திய நாட்டிலே ஆட்சியை அமர்த்தியதில் இருந்து இன்று வரையிலேயும் அவருடைய ஆட்சியை நீங்கள் எடுத்து பாருங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக உணவிலேயும் அடக்குமுறையை தட்டவிழ்த்து விட்டார்கள் முகமது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான முதியவரை அவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி ஆனால் அவர் மாட்டிறைச்சி வைத்ததில்லை மாட்டிறைச்சி அவர் வீட்டிலேயே இல்லை மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி அவரை அடித்தே கொண்டார்களே இது உணவுக்கு எதிரான தீண்டாமை கிடையாதா இதை இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டது மற்றொன்று உறைவிடம் என்ஆர்சிசிஏ என்று நாம் சாயின் பாக் போராட்டங்களை கட்டவிழ்த்து விட்டோமே பகலாக நின்று நாம் போராடி கொண்டிருந்தோமே உறைவிடத்திலேயும் கை வைத்தார்களே இந்த தீண்டாமை கட்டவிழ்த்து கொண்டிருப்பது யார் இந்த பாசிச பாஜக அரசாங்கம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சொந்தக்காரர்கள் கிடையாது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது முஸ்லிம்களை சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தின் மூலமாக நாங்கள் அந்த நாட்டை விட்டே வெளியேற்றுவோம் என்று சொல்லி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் தற்போது உடையிலும் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக கேடயமாக நாம் எதை சொல்லுகின்றோமோ முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு எது பாதுகாப்பான இந்த ஹிஜாப் இருக்கின்றதோ இந்த ஹிஜாபிலேயும் அவர்கள் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை எதிலிருந்து ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருந்தே ஆரம்பிக்கிறார்கள் சிறு பிஞ்சுகள் நெஞ்சிலே நஞ்சை விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் ஹிஜாபோடு வருகின்றார்கள் 100 பேர் 150 பேர் கொண்ட ஒரு ரவுடிகள் காவி துண்டை அணிவித்துக் கொண்டு ஒற்றை பெண்ணை சூழ்ந்து கொள்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கான தீண்டாமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது கர்நாடகாவில் நடக்கின்றது வடமாநிலத்தில் நடக்கின்றது நாம் சும்மா இருந்துவிடக் கூடாது நமது வீட்டு பெண் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்றார்கள் நமது வீட்டு பெண்களும் அரசாங்க உத்தியோகத்திலோ மற்ற தனியார் உத்தியோகத்திலோ பணிபுரிகின்றார்கள் அங்கேயும் இதே பிரச்சனை வந்தது என்று சொன்னால் நாம் சும்மா இருப்போமா நாம் எந்த அளவுக்கு கோபத்தோடு வெளிப்படுவோம் அதற்கும் மேலாக நமது சமுதாயத்தை அடக்குமுறையில ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நாம் கிளர்ந்து எழுந்திருக்கிறோம் இந்த கிளர்ச்சி கண்டிப்பாக போகவே போகாது நம்முடைய கிளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக எந்த அளவிற்கு நாம் எழுந்தோமோ அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இது நம்முடைய சரிய சட்டத்திற்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு போர் அந்த அளவிற்கு என்று நினைத்து நாம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அதுபோக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்களை அடக்கிவிடலாம் இந்த முஸ்லிம்களை ஒடுக்கிவிடலாம் முஸ்லிம்கள் சிறை அளவில் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கூற்று பொய்யானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒடுக்கிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது அல்லாஹ் தன் திருமையில சொல்லி காட்டுகின்றானே காபிர்கள் தன்னுடைய வாயினால் இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை பூர்த்தியாக்கியே தீருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு பேர் எதிர்த்து வந்தாலும்
ஒரு காலத்திலும் எதிர்க்க முடியாது, ஒரு காலத்திலும் ஒழிக்க முடியாது. அது போக அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த ஹிஜாப் பிரச்சனை கிளப்பி விட்டோம்னு சொன்னா பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஹிஜாபை ஒழித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படித்தான் இன்றைய காலத்து கட்டத்தில் இருக்கக்கூடிய மாறும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகமான புத்தி உள்ள அறிவுள்ள மக்களுக்கு தெரியும் ஹிஜாப் தான் பாதுகாப்பு என்று. அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களை ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி இந்த 2014 இருந்து இன்றைக்கு வரையிலையும் அவங்க எல்லாம் கணக்கெடுக்கிறது வல்லவர்கள் ஆச்சு. நான் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்துருவோம், முஸ்லிம்களை கணக்கெடுத்து அவர்களை நாங்கள் ஒடுக்கி விடுவோம், அவருடைய எண்ணிக்கையை நாங்கள் அப்படியே கொண்டு போய் முகாமில் போய் அடைத்து விடுவோம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த கணக்கு போடக்கூடிய வல்லுநர்களை நான் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் கணக்கு போடுங்கள். உங்களுடைய ஆட்சி நீங்கள் அமர்த்தியதில் இருந்து இன்றைய நாள் வரையிலே நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு நீங்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டீர்கள். அதே இஸ்லாத்திற்கு எத்தனை மக்கள் முஸ்லிம்களாக மாறி வந்திருக்கிறார் என்பதை கணக்கு போட்டு பாருங்கள். இந்த ஹிஜாபுக்கு எதிராக அவர்கள் ஒன்றை கிளப்பிட்டு இருக்கிறார்களே, இதனால் வரையிலேயும் புர்கா புர்கானா எல்லா மக்களுக்கும் தெரியும், ஹிஜாபுனா என்ன அர்த்தம்னே அநேகமான மக்களுக்கு தெரியாது. ஏன், எங்கள் சமுதாயத்திலே பல பெண்கள் ஹிஜாப் அணியாமல் இருந்தார்கள். இவர்களுடைய இந்த வேலையின் காரணமாக ஹிஜாப் அணியாதவர்கள் ஹிஜாப் அணிகிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்து மத சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ற அனைவருமே ஹிஜாப் அணிவார்கள். இந்திய நாட்டை இந்த நாடாக மாற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லா இந்த இந்திய நாடு இஸ்லாமிய நாடாக மாறும். இன்ஷா அல்லா கோஷங்களை எழுப்புகிறேன், அனைவரும் கையை உயர்த்து கோஷங்களை எழுப்ப வேண்டும். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். கடமையடா 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 ஹிஜாப் எங்கள் கடமையடா, ஹிஜாப் எங்கள் கடமையடா, கேடமையடா கேடயமடா, கவசமடா 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 ஹிஜாப் எங்கள் கவசமடா, ஹிஜாப் எங்கள் கவசமடா. எங்கள் சரீரம் சரிந்து போனாலும், எங்கள் சரீரம் சரிந்து போனாலும், எங்கள் சரீரம் சரிந்து போனாலும், எங்கள் சரீரம் சரிந்து போனாலும், சரிய சட்டத்தை விட மாட்டோம், சரிய சட்டத்தை விட மாட்டோம். ஈமான் எங்கள் அடித்தளம், ஈமான் எங்கள் அடித்தளம், ஈமான் எங்கள் அடித்தளம், ஈமான் எங்கள் அடித்தளம், ஹிஜாப் எங்கள் அடையாளம், ஹிஜாப் எங்கள் அடையாளம், ஈமான் எங்கள் அடித்தளம், ஈமான் எங்கள் அடித்தளம், ஹிஜாப் எங்கள் அடையாளம், ஹிஜாப் எங்கள் அடையாளம். இறைவன் இட்ட கட்டளையை, இறைவன் இட்ட கட்டளையை, இறைவன் இட்ட கட்டளையை, இறைவன் இட்ட கட்டளையை, உயிரே போனாலும் விட மாட்டோம், உயிரே போனாலும் விட மாட்டோம். இறைவன் விதித்த வரம்புகளை, இறைவன் விதித்த வரம்புகளை, இறைவன் விதித்த வரம்புகளை, இறைவன் விதித்த வரம்புகளை கடைபிடிப்போம், 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 கடைபிடிப்போம். உணவும் உடையும் எங்கள் உரிமை, உணவும் உடையும் எங்கள் உரிமை, உணவும் உடையும் எங்கள் உரிமை, உணவும் உடையும் எங்கள் உரிமை. அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. விதித்திடுவோம், 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 விதித்திடுவோம். வாசிச்ச நீதிபதிகளின் தீர்ப்பை, வாசிச்ச நீதிபதிகளின் தீர்ப்பை காலில் போட்டு விதித்திடுவோம், காலில் போட்டு விதித்திடுவோம். அஞ்ச மாட்டோம், 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 அஞ்ச மாட்டோம். முஹம்மது நபியின் உம்மத் நாங்கள், முஹம்மது நபியின் உம்மத் நாங்கள், முஹம்மது நபியின் உம்மத் நாங்கள், முஹம்மது நபியின் உம்மத் நாங்கள். யாருக்கும் இனி அஞ்ச மாட்டோம், யாருக்கும் இனி அஞ்ச மாட்டோம், ஏற்க 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 மாட்டோம். நீதியை சாகடித்த சங்கி தீர்ப்பை, நீதியை சாகடித்த சங்கி தீர்ப்பை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். சீண்டி பார்க்கும் காவி அரசின், சீண்டி பார்க்கும் காவி அரசின், சீண்டி பார்க்கும் காவி அரசின், சீண்டி பார்க்கும் காவி அரசின் மதவெறி போக்கை முறியடிப்போம், மதவெறி போக்கை முறியடிப்போம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம்.
பணியமாட்டோம் 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 வாசிச தீர்ப்புக்கு பணியமாட்டோம் வாசிச தீர்ப்புக்கு பணியமாட்டோம் 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 வாசிச தீர்ப்புக்கு பணியமாட்டோம் வாசிச தீர்ப்புக்கு பணியமாட்டோம் அல்லாஹு அக்பர் 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 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்